ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்டோடைய டெஸ்ட் டெஸ்ட் அது தான் பார்க்க போகிறோம் அட் த சேம் டைம் எல்லா டெஸ்டஸையும் அதோடைய ரிப்போர்ட்டு அதோடைய ரிஏஜென்ட் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சம்மரைஸ்டாக தரேன் கட்டாயம் நீட்டில் டெஸ்டஸில் வந்து டேரக்ட் அண்ட் இன்டெரெக்டான கொஷின்ஸ் நிறைய இருக்கும் ஸோ வந்து அதுக்கு முன்னாடி முதல்ல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னு ஒரு வியூ தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த டெஸ்டஸை வந்து மெமரி பண்ணிக்க முடியும் இது ஒரு சின்ன சார்ட் டேபிள் மாதிரி போட்டு வச்சுட்டு அதை மெமரி பண்ணிக்கணும் கட்டாயம் இந்த டெஸ்டஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி முதல்ல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்க்கான டெஸ்டஸ் நம்ம பார்க்க போறன்றதை முதல்ல பார்த்துடலாம் நைட்ரஜன் காம்பவுண்ட் ஹைட்ரோ கார்பன் ஆல்டிகேட் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அடுத்து ஆல்கஹால் ஃபீனால் அண்ட் ஈத்தர் அண்டு கார்போஹைட்ரேட் இதுதான் மேஜராக இருக்கிற டெஸ்டஸ் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சார்ட் மாதிரி சின்ன ஷார்ட் ஃபார்மில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் சொல்லிடுறேன் இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது அதில் நடக்கிற கெமிக்கல் சேஞ்சஸை தெரிஞ்சுக்கணுன்னா அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கட்டாயம் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியர் பிக்சர் கிடைக்கும் சரி முதல்ல ஷார்ட் ஃபார்முக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு நைட்ரஜன் காம்பவுண்ட் ஓகே நைட்ரஜன் காம்பவுண்டை பொறுத்த மட்டும் நம்ம வந்து பிரைமரி அம்மீன் செகண்டரி அம்மீன் ட்ரெஷரி அம்மீன் இது மூணுத்தையும் டிஸ்டிங்ஷன் பண்ணுறதுக்கான டெஸ்டஸ் தான் இது மொத்தமாக பார்த்தோன்னா மேஜராக மூணு டெஸ்ட்டு ஒன்று கார்பல் அமீன் டெஸ்ட் இன்னொன்று நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட் இன்னொன்று ஹெய்சன்பர்க் டெஸ்ட் இந்த கார்பல் அமீனும் நைட்ரஸ் ஆசிட்டும் எதுக்கு அப்படின்னா பிரைமரி அம்மீனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு செகண்டரி அமீன் ட்ரெஷரி அமீன் வந்தால் என்ன ஆகாது எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணாது அதே மாதிரி என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம் சிஎஸ் த்ரீ சிஎல் த்ரீ சிஓ இதில் என் டூ ஹெச்எல் ஹெச்என்ஓ த்ரீ இது ரெண்டுமே அரோமேட்டிக்குமே ஆகுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஒன் டிகிரி ஒன் டிகிரி பட் இப்போ சிக்கல் என்னென்னா டூ டிகிரி அண்ட் த்ரீ டிகிரியை வந்து டிஸ்டிங்ஷனே பண்ண முடியாது இந்த ரெண்டு டெஸ்ட்டில் பட் ஏசன் பர்க்கில் என்ன பண்ணலாம் பண்ணலாம் ஸோ ஏசன் பர்க்கான ரிஏஜென்ட் ப்ரைமரியாக இருந்தால் என்ன வரும்னா ப்ரிசிபிடேட் வரும் செகண்டரியாக இருந்தாலும் ப்ரிசிபேட் வரும் ட்ரெஷரியாக இருந்தால் ப்ரிஸிபிலேட் வராது ஸோ அப்போ ட்ரெஷரியை தனியாக ஒதுக்கிடலாம் அடுத்து கிடச்ச ப்ரிஸிபிடேட் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம அல்கடியில் சாலியபிள் பண்ணோம்னா ப்ரிஸிபிடேட் வந்து என்ன ஆகிடும் கரையில்லைன்னா அது என்னது செகண்ட்ரி கரைஞ்சிதுன்னா பிரைமரி ஸோ இதுதான் ஓவராக இருக்க டெஸ்ட்டு இது அப்படியே ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க அடுத்து இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் ஸோ ஹைட்ரோ கார்பன் பொறுத்த மட்டும் மொத்தம் மூணு இருக்குது ஒன்று வந்து அல்கெயின் இன்னொன்று அல்கீன் இன்னொன்று அல்கைன் என்ன என்னென்னா சிங்கிள் பாண்ட் அல்கீன்னா டபுள் பாண்ட் அல்கைன்னா ட்ரிபிள் பாண்ட் சரியா அந்த மூணு இப்போ அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ப்ரோமின் வாட்டர் டெஸ்ட்டு ப்ரோமின் வாட்டர்னா ஒன்றும் இல்லை பிஆர் டூ அது போட்டோன்னா அல்கீனாக இருந்தால் என்ன ஆகும் நோ டீ கலரைஸ் அதாவது ப்ரோமின் வாட்டருடைய கலர் வந்து ப்ரவுனு அந்த ப்ரவுன் போகலைன்னா அது என்னது அல்கெயின் ப்ரவுன் போயிடுச்சுனா என்னது அல்கீன் அல்கைன் ரெண்டுத்துலேயுமே ப்ரௌன் வந்து டீ கலரைஸ்ட் ஆகிடும் இப்போ கேஎம்என் ஓ ஃபோர் டெஸ்ட்டு அதுக்கு இன்னொரு பேர் வந்து பேயர்ஸ் ரீஏஜென்ட் டெஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா கேஎம்என் ஓ ஃபோர் வந்து பிங்க் கலரில் இருக்கும் டீ கலரைஸ் ஆகலைன்னா அது என்னது அல்கெயின் ஆகிடுச்சுனா அல்கீன் அண்ட் அல்கைன் பட் இப்போ இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம அம்மின்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி இதுலேயும் கவனிச்சிங்கன்னா தெரியும் இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ரெண்டு டெஸ்டஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டொலின்ஸ் போட்டோன்னா அல் கீனாக இருந்தால் அது நோ எஃபெக்ட் அல் கையினாக இருந்தால் ஒயிட் பிரிஸ்பேட் வரும் அமோனிக்கல் குளோரைட் போட்டோன்னா அல் கீனாக இருந்தால் நோ எஃபெக்ட் அல் கைனாக இருந்தால் ரெட் பிரிஸ்பேட் வரும் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டை பிரிச்சுக்கலாம் ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து ஆல்கஹாலுக்கான டெஸ்ட்டு ஸோ ஆல்கஹாலும் அதே மாதிரி தான் பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் ட்ரெஷரி ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் டேபிட்டி வராது செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தால் டைபிட்டி வந்து ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வரும் ட்ரெஷரி ஆல்கஹாலாக இருந்தால் டர்பிட்டி உடனே வந்துடும் ஸோ ரியேஜென்ட் என்னென்னா ஹெசிஎல் அண்டு ஜிங்க் குளோரைட் இதுக்கு இன்னொரு பேர் லூக்கஸ் ரியேஜன்ட் இன்னொரு பேர் குரோவஸ் ரியாக்ஷன் அடுத்த டெஸ்ட்டு விக்டர் மேயர் டெஸ்ட்டு பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் ரெட் கலர் செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தால் ப்ளூ கலர் ட்ரெஷரி ஆல்கஹாலாக இருந்தால் கலர்லெஸ்ஸாகவே இருக்கும் இந்த விக்டர் மே டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து நைட்ரேட் டெஸ்ட் அடுத்து டைக்ரோமேட் டெஸ்ட் ரியேஜென்ட் யாருனா என்ஏ டூ சிஆர் டூ ஓ செவன் பிரைமரியாக இருந்தால் ஆரஞ்ச் சொல்யூஷன் பிகம் க்ரீன் செகண்டரியாக இருந்தால் அதே சேம் ரியேஜன் ஆரஞ்ச் சொல்யூஷன் பிகம் க்ரீன் ட்ரெஷரியாக இருந்தால் நோ ரியாக்ஷன் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரைமரி செகண்டரி ட்ரெஷரியை வந்து பிரிச்சுக்கலாம் அடுத்து டெஸ்ட்டு ஃபார் ஆல்டிகைட் ஆல்டிகேடுக்கு பொறுத்த மட்டும் ரெண்டு மேஜரான டெஸ்ட்டு ஒன்று டோலின்ஸ் இன்னொன்று ஃபில்லிங்ஸ் இதில் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோன்றதை நோட் பண்ணிக்கணும் ஃபில்லிங்ஸில் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுன்றதை நோட் பண்ணிக்கணும் ஸோ ஆல்டிகேடாக இருந்தால் சில்வர் மிரர் வரும் கீட்டோனாக இருந்தால் நோ எஃபெக்ட் ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்லேயுமே கீட்டோன் வந்து என்னது நோ எஃபெக்ட் ஆல்டிகேடாக இருந்தால் சில்வர் மிரர் அதே ஆல்டிகேடாக இருந்தால் ரெட் ப்ரிஸ்பெட் வரும் கீட்டோனாக இருந்தால் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது ஸோ இதில் இன்னொன்று என்ன புரிஞ்சிக்கணும் அரோமேட்டிக் ஆல்டிகேடு வந்து என்ன பண்ணாதுன்னா

ஸோ ரியேஜெண்ட்டை பார்த்துக்கணும் கீட்டோனா இருந்ததுன்னா எல்லோ ப்ரிஸ்பேட் வரும் ஸோ கீட்டோனா இல்லைனா என்ன வராது எல்லோ பிரிஸ்பேட் வராது ஸோ அது வந்து அயோடோஃபாம் டெஸ்ட் அதுக்கான ரியேஜென்ஸை பார்த்துக்கணும் அடுத்து டெஸ்ட்டு ஃபார் ஆசிட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சோடியம் பை கார்பனேட் போட்டோன்னா சிஓ டூ கேஸ் எவால்வேட் ஆகும் ஓ டூ கேஸ் எவால்வேட் ஆகுதுன்னா பிரிஸ்க் எஃப்ரஸன்ஸ் வரும் ஸோ அப்படி இருந்தால் அது என்னது ஆசிட் அட் த சேம் டைம் லிட்மஸ் டெஸ்ட் இப்போ லிட்மஸ் டெஸ்ட்னால் என்னென்னா ஸோ ஆஸ் இட் கன்வெர்ட் த ப்ளூ லிட் மஸ்ட் டு ரெட் ப்ளூலேருந்து ரெட்டாக மாறிச்சுன்னா அது என்னது ஆஸ் இட் இதுவே ரெட் வந்து ப்ளூவாக மாறுச்சுன்னா அது என்னது பேஸ் அடுத்து டெஸ்ட் ஃபார் எஸ்டர் ஒன்றும் இல்லை எஸ்டரை ஒரு பேஸோடையும் ஒரு பினாந்திரலினோடும் போட்டோம் அப்படின்னா கலர் போயிருச்சு அப்படின்னா பினாந்திரலினோட கலர் வந்து பிங்க்கு அந்த பிங்க் கலர் போயிடுச்சுன்னா அது என்னது எஸ்டர் இன்னொரு டெஸ்ட் என்னன்னா இந்த எஸ்டரை என்னையர ட்ரீட் பண்ணால் ஃப்ரூட்டி ஸ்மெல் வந்தாலும் அதுவும் என்னது தான் எஸ்டர் கான டெஸ்ட் அடுத்து டெஸ்ட்டு ஃபார் கார்போஹைட்ரேட் சுகர் மலாசிஸ் டெஸ்ட் ஸோ ரியேஜெண்ட் என்னென்னா ஆல்ஃபா நாப்தால் அண்டு ஒன் எம்எல் ஆஃப் டூ ஸோ ஃபோர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பர்பிள் கலர் வந்தது அப்படின்னா உங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம் கார்போஹைட்ரேட் இருக்குன்னு அர்த்தம் வேணும்னா அந்த ரியாக்ஷனை கூட எழுதி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு எதாவது நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நீட் சம்பந்தமான அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்க்குறது தான் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்